हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நிஜு கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம நிஜு கிச்சன்ஸ்ல சப்பாத்திக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல ஒயிட் குருமா பண்றது எப்படினு பார்க்க போறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தறலாம் பாருங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மேல ரெண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒன்னு பாருங்க அடுத்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பீன்ஸ் ஒரு கேரட் சின்ன கேரட் ஒன்னு பீன்ஸ் ஒரு மூணு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பீன்ஸ் கேரட் இன்னைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போறோம்னா பீன்ஸ் கேரட் இங்க பாருங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அப்படியே வச்சனா கருத்து போய்டும் உருளைக்கிழங்கு ஒன்னு தான் நான் எடுத்துக்கேன் அப்புறம் காலிஃப்ளவர்ங்க பாருங்க காலிஃப்ளவர் பெருசா இருந்தது அதனால நான் வந்து அதல கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கேன் இது நான் இப்போ வந்து நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் இப்ப குருமா பண்ண போறேன் பாருங்க தாளிக்கிறதுக்கு நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த அன்னாசி மொக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு பீஸ் எடுத்துக்கங்க நாலு கிராம்பு நாலு பட்டை சின்ன சின்னதா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இவ்வளவுதாங்க தாளிக்கிறதுக்கு பாருங்க நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை வேக வைக்க போறேன் தண்ணி பாருங்க வச்சிருக்கேன் நான் குக்கர்ல தான் இன்னைக்கு செய்ய போறேங்க ना इतना ஒரே பாத்திரமே யூஸ் பண்ணுங்க நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணா அப்ப நமக்கு தான் கழுவுறது கஷ்டமா இருக்கும் அதுக்காக பாருங்க கட் பண்ணி வச்சிருந்தேன் காலிஃப்ளவர் நம்ம தண்ணி கொதிக்குது இதெல்லாம் போட்டுறேன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போறேன் பாருங்க காலிஃப்ளவர் போட்டோம் இப்ப தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுறேன் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல் உப்பு போட்டுறேன் உங்களுக்கு என்ன உப்பு தேவையோ அதை போட்டுங்க கொஞ்சம் ஒரு கால் சிட்டிகை மஞ்சள் பொடி अरे मूड़ी वालों इतकूट ना इना पड़ेना और पत् मुंद्रीयर स्पून गसगस ऊरा वचर अड़पे पांग मुंद्री गसगसाटो अत सोब सोब कल टी स्पून अलव पर अर मूड़ तेज पड़ी और स्पून पड़ेंगे सोब ना इत अर मूड़ी दाँटर अर टी स्पून पटर காரமும் அப்படிதாங்க மிளகாய் தூள் நம்ம போட போறது இல்ல இன்னைக்கு ஒயிட் குருமா மாதிரி பண்ண போறோம் அதுக்கு பாத்தீங்கனா பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவை அதுக்கு ஏத்த மாதிரி போடுங்க நான் வந்து இன்னைக்கு ஏற்கனவே ஒன்னு வந்து கீறி வெச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா நாலு மிளகாய் போட்டுருக்கங்க இப்போ வந்து நம்ம இத அரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சு கொதிச்சிருக்கு அப்ப இத ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அது வந்து வெந்துரும் உங்களுக்கு நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஹீட்லயே அது இருக்குட்டுங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு இந்த குக்கர்ல குருமா தாளிச்சுக்கலாம் பாருங்க காலிஃப்ளவர் வந்து நான் வேற பாத்திரத்துல மாத்திட்டேன் அது கொஞ்சம் சூடா இருக்குது அப்படியே இருக்குது இந்த ஹீட்லயே அது நம்ம கடைசியே போட்டுக்கலாம் அதை நம்ம தட்டி போட்டு மூடி வச்சிட்டேன் இப்போ அதே குக்கரே நான் வெச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து குருமாவை தாளிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் போட்டுப்போம் எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தாங்க நான் ஒரு புளி கரண்டி போட்டுர்க்கேன் इंजी
வாட்டர்லாம் கம்மியா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா வாஷ் பண்றதுக்கு சர்வெட் இருந்தா பரவாயில்ல. நம்மளே வாஷ் பண்ணா நிறைய பாத்திரம் எடுத்துக்கோனாக்க கஷ்டமா இருக்கும். எப்பவுமே எவ்வளவு முடியுமோ சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. பாருங்க நல்லா பொறிஞ்சு வச்சு பாருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வச்சு இப்ப நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். நசுக்கி வச்சுருங்க. நல்லா பழமா இருந்தா நல்லா கரைஞ்சிரும். இதுல ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாங்க. முக்கால் பாகம் பதினா போதும். இப்போ வந்து நான் இதுலயே பீன்ஸ் கேரட்டும் போட்டு போறேன். பீன்ஸ் கேரட் போட்டு வச்சு உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். தண்ணியில போட்டு வச்சுக்கணும்னு சொன்னா உருளைக்கிழங்கு தண்ணியில போடலன்னா தடுத்து போயிடுங்க. அதனால நீங்க எப்போதும் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுருங்க. வறுமிட்டோம். அதுக்குள்ள வந்து மஞ்சள் பொடி போட்டுடலாம். இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். அப்புறமா நம்ம மசாலா தேங்காய் தான் அரைச்சி வைக்கும் போது பத்தலைன்னா அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது போதும். இதெல்லாமே ஒரு வதக்கி அரைச்சி வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் வைக்க போகிறேங்க. காலிஃப்ளவர் நம்ம இன்னும் சேர்க்கல. எனக்கா நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இந்த பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்குலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். காலிஃப்ளவரையும் போட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம காலத்துக்கு வந்து அந்த ஒரு பச்சை மிளகாய் காய்ச்சிருந்தோம்னா அதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள்லாம் போடல. மஞ்சள் பொடி மட்டும் போட்டிருக்கேன். தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குக்கரை விசில் வச்சுக்க போகிறேன். நல்லா ரெண்டு விசில், ரெண்டு மூணு கூட வச்சுக்கலாங்க. நல்லா வேகட்டும். பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி இல்லை, அதனால பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். பாருங்க குக்கர் வந்து மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கேஸும் இதாகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கரண்டியில கொஞ்சம் அப்படியே நசுக்கி விட்டுக்கங்க. பாருங்க காலிஃப்ளவர் வந்து தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம காலிஃப்ளவர் இப்ப சேர்த்துக்கலாம். பாருங்க மிக்சி சவுண்ட் வரதுக்குள்ள தேங்காவை அரைச்சாச்சு. தேங்காயில் முந்திரி, கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய் இவ்வளோ தாங்க போட்டிருக்கோம். வேறு எதுவும் போடல. நம்ம வந்து இப்போ தேங்காயையும் அதிலே ஊற்றிடலாம். காய் கட் பண்ணிட்டுன்னா பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு, இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். கீ ரைஸ்ல எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டோம். பாருங்க இந்த மிக்சியிலையும் கழுவி ஊற்றிடலாம். உங்களுக்கு இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதிச்சது கொஞ்சம் கெட்டி ஆகிடும். பாருங்க பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் இதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கு காரம் போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப காரம் போட்டா நல்லா இருக்காது. பாருங்க தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டே. நான் போட்டிருந்த பச்சை மிளகாய் எங்களுக்கு காரம் கரெக்டா இருக்கு. நான் அதனால எக்ஸ்ட்ரா போடல. அவ்வளவுதாங்க. இப்ப இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்க ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுங்க. பாருங்க
பார்னா இது வந்து கொஞ்சம் திக்க ஆயிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்க அவ்வளவுதான் பாருங்க காயில நல்லா வெந்து எல்லாம் ஒண்ணா mix ஆயிச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளவுதான் குருமா ரெடி மாவு பிசைஞ்சு வச்சிருந்தேன் இப்போ சப்பாத்தி போட போறோம் நான் வந்து ரவுண்ட் சப்பாத்தி எப்போ அடிக்கடி போட மாட்டேன் இந்த மாதிரி போடுவோம் இது மடிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க துணியில இப்படிதான் போடுவாங்க இப்படிதான் ஃபுல்லா ரவுண்ட் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க टाइम इंमारी पांग रोम ना प्रा लेयर लेयर वोमेंटा वह ती ना वो स्पून नये उपलब्ध वे सेकमाटे गोध अरे कड़े वह बिल्सा वांग नान अरे गोधा பீட் வருதுன்னு இது மேல ஒரு டிராப்ஸ் நெய் விட்டுட்டோம்னா சூப்பரா இருக்கும் பாருங்க இது பேக்கெட் விட்டு எடுத்துங்க பாருங்க சப்பாத்தி குருமா ரெடிங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू